Hi, this is Girija Kumar. You are watching GMC channel, Giri's Madras Cafe. இன்னைக்கு நம்ம பார்க்க போவது மாம்பழ ஃப்ரூட்டி. கடையில இருந்து ஃப்ரூட்டி வாங்கி நம்ம சாப்பிடுறோம். இதே கூட நம்ம வீட்ல செய்து சாப்பிடலாங்க. அது எப்படி செய்யலாங்கிறது நான் உங்களுக்கு காணிச்சு தரேன். வாங்க. மாம்பழ ஃப்ரூட்டிக்கு தேவையான பொருட்கள் மாம்பழம் 2, பச்சை மாங்காய் 1, லெமன் 1, சுகர் வந்து இந்த கப்புக்கு 2 கப்பு, இதே கப்புக்கு 4 கப்பு தண்ணி. இப்போ நம்ம மாம்பழத்தோடைய தொலி எல்லாம் மாற்றி கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இது குக்கரில் நம்ம ஆட் பண்ணுறோம். இப்போ நம்ம அதுக்கு கூட சுகரும் சேர்த்துக்கோங்க, அவ்வளோ சுகரையும் சேர்த்துக்கோங்க. இதில் வந்து 2 கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு 2 கப்பு ஊற்றியிருக்கேன் நான், பாக்கி உள்ளது இருக்கட்டும். இனி வந்து இந்த லெமனை அதுலேயே ஸ்கியூஸ் பண்ணிடணும். ஸ்கியூஸ் பண்ணால் தான் நமக்கு வந்து எல்லா புளிப்பும் ஒரு போல் ஈவெண்டாக கிடைக்கும், ஒரு ஸ்மெல்லும் மாறி இருக்குங்க. அதனால் நான் ஸ்கியூஸ் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. இனி ஒரு ஹாஃப் இது அதையும் ஸ்கியூஸ் பண்ணிடுங்க. ஓகே, இனி இதை குக்கர் அடைச்சி நம்ம கேஸில் வச்சு 2 விசில் வேகமாக மாம்பழ ஃப்ரூட்டிக்கு உள்ள மாம்பழத்தை வந்து வேக வச்சு தனியாக அந்த பீசஸ் எடுத்து வச்சுருக்குறேங்க. இதில் வந்து பாருங்கள், இதில் வந்து அதோடைய பாக்கு உள்ள சாறு இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம இதை மிக்சியில் போட்டு நல்லா வந்து அடித்து நல்லா எடுத்துக்கிடணும். அதனால் நம்ம இப்போ மிக்சியில் போட்டு அடிக்க போகிறேன். பாருங்கள், இந்த சிரப்பையும் கூட நான் மிக்சியில் ஊற்றி அரைக்க போகிறேன். ஒன்றும் கூட இப்போ நம்மளோட மிக்சியில் இது நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இதை அரிப்பில் ஊற்றி வடிகட்டணுங்க. நல்லா வடிகட்டி இதில் இருக்கக்கூடிய நாரெல்லாம் மாற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இது கூட பாக்கி இருக்கக்கூடிய தண்ணியும் கூட இதில் சேர்த்துக்கிடணும். இந்த பாருங்க, நம்ம வந்து நம்ம கடையிலேருந்து வாங்கக்கூடிய அந்த ஃப்ரூட்டி மேங்கோவோடைய அதே மாதிரி உள்ள இதில் இருக்குது. கொஞ்சம் தண்ணி வேணுங்க கூடிய கொஞ்சம் ஆட் பண்ணால் இதுதான் கரெக்டுங்க. நம்ம ஷாப்பில் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அது நான் எப்படி இருக்குன்னு உங்கள்கிட்ட சொல்கிறேன். பாருங்கள், கரெக்டுங்க, இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ நம்ம மாம்பழ ஃப்ரூட்டி செய்தாச்சுங்க. நானும் உங்களுக்கு கிளாஸில் ஊற்றி எப்படிங்கிறத காணிச்சிருக்கிறேன். நீங்களும் இது ஃப்ரிட்ஜில் வச்சு தணுக்க வச்சு சாப்பிடுது. இப்போ மேங்கோ சீசன், ஸோ உங்களுக்கும் இது வீட்டில் செய்து பார்க்க முடியும். கண்டிப்பாக செய்துட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட்ஸ் தெரியப்படுத்துங்க. இப்போ நம்ம மாம்பழ ஃப்ரூட்டி எப்படி செய்ததுங்கிறது பார்த்தாச்சு. இதை நீங்கள் வீட்டில் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள்.